வணக்கம். இன்னைக்கு வந்து வடிவு குங்கு கிச்சன்ல நம்ம உளுந்து வடை இல்லைன்னா மெது வடை லஞ்சுக்கு பண்றோம். அதாவது லஞ்சுக்குனா விரத சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு பண்ற வடை பிளெயினா அது எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். உளுந்து ஒரு கப் எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டேன். தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஊற வைக்க முந்தையே நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கு 6-7 பச்சை மிளகாய், இஞ்சி மட்டும்தான், இஞ்சி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுறேன். இஞ்சி பொடியாக நறுக்கியும் போடலாம். இஞ்சியை தனியாக பேஸ்ட் இருந்ததுனால நான் அது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உளுந்து போட்டு சும்மா 1 ஓட்டு ஓட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மீதி உளுந்தையும் போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டில் அரைக்க போகிறோம். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். 2 டேஸ்பூன் தான் தண்ணி விடுறேன். இப்போ பூரா உளுந்தையும் போட்டதை வந்து இந்த 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் 1 டீஸ்பூன் தண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 1 டீஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் 1-2 இருக்கிறதுனால போதும். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் இது வரைக்கும் விட்டுருக்குறேன், அவ்வளோதான். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறோம். இப்போ கிரைண்டரில் போட்டு அந்த மிக்சியை வந்து 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இனிமேல் தண்ணியே தேவையில்லை. நல்லா மாவு சாஃப்டாக புசு புசுன்னு காற்றா வர வரைக்கும் நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக மெது மெது மெதுன்னு இருக்கு பாருங்க, நல்லா அரைச்செடுத்தாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், தூள் உப்பு தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா அடிச்சிட்டேன். உப்பு போட்டிருக்கிறேன், இப்போ பெருங்காயத்தூள் போட போகிறேன். நல்லா அடிச்சடிச்சு நல்லா கலக்கிக்கலாம். உப்பு போட்ட உடனே கூட பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். நான் அதை உப்பு போட்டு கலக்கிட்டு அப்புறம் இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ அதையும் நல்லா கலக்கி நல்லா அடித்து கலக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் அடுப்பில் காஞ்சிட்ருக்குது. இப்போ மாவு பாருங்கள், தண்ணியில் போட்டால் அப்படியே மிதக்குது. அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி 1 உருண்டை எடுத்து நடுவில் 1 கோவில் போட்டு காஞ்சிடுச்சு எண்ணெய், அந்த எண்ணெயில் நம்ம போடுறோம். ஒன்றா போட்டுடலாம். வேறு வெங்காயம் மல்லித்தழை எதுவுமே போடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி தான் அந்த விரத சாப்பாட்டுக்கெல்லாம், அமாவாசைக்கு சஷ்டி விரதம் அந்த மாதிரி எந்த விரத சாப்பாட்டுக்கு நம்ம வடை பாயசம் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணால் பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு பண்ணுறப்ப இப்படி பிளெயினாக அது உள்ளேயே எல்லாம் போட்டு அரைச்சிட்றோம், வாயில் எதுவும் தட்டுப்படாது நமக்கு. அப்போ நமக்கு அது வந்து பழம் போட்டு தேன் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றது, அதுக்கு வந்து இந்த மாதிரி வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வெங்காயம் மல்லித்தழையெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு பண்ணுவோம், அந்த வடை மெது வடை இதுவும் அதே தான். பட் அந்த வெங்காயம் எல்லாம் விரதத்துக்கு போட மாட்டோம் இல்லையா, இந்த மாதிரி பிளெயினாக இந்த மாதிரி பண்ணி நம்ம பழம் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மெது வடை அல்லது உளுந்து வடை பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விரதத்துக்கு இப்படி தான் பண்ணணும், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். சூப்பரான 1 கப்பில் இவ்வளோ வடை வந்திருக்குது. சூப்பராக கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் இருக்கும். உள்ள வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.